அன்புள்ள ஆண்களுக்கு வேணான்னு சொன்னாலே அது வேணாந்தான். உங்களை நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. என் அப்பாவித்தனத்தை நீங்கள் கீழே போட்டு மிதிச்சு என் மானத்தை எரிச்சிட்டீங்க. என் நம்பிக்கை, என் விருப்பம், என் ஆசலத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. உங்களால தான் நான் எல்லாத்துக்கும் பயப்படுறேன். பிடிச்ச மாதிரி வாழ பயப்படுறேன். வெளியில் நிம்மதியாக நடந்து போக பயப்படுறேன். ஆண்கள்கிட்ட சகஜமாக பேச பயப்படுறேன். அது சொந்தக்காரனாக இருந்தால் கூட பயப்படுறேன். என் மேலே நானே பழி போட்டுக்கிறேன். உன்னால் எதுவும் பண்ண முடியாது, இதுக்கு வேற வழியே இல்லைன்னு என்னை நானே குறை சொல்லி தாழ்த்திக்கிறேன். உங்கள சில பேரோட செயலால் தான் எனக்கான சுதந்திரத்தை நான் இழக்கிறேன். உங்களை தாண்டி போகிற ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கிற, அதனால தான் சொல்கிறேன், இப்படி எங்கள் உணர்வுகளை புரிஞ்சிக்காத எந்த ஒரு ஆணும் ஒரு ஆம்பளையே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை, சுத்தமாக இல்லை. அன்புள்ள நண்பர்களுக்கும் உறவினருக்கும், நான் எனக்கு நடந்ததை சொல்லும்போது நீங்களாம் என்னை கண்டுக்காமல் ஒதுக்குனீங்க. ஒரு உதவின்னு உங்களை நாடி வரப்போ அதை புரிஞ்சிக்காம தூக்கி போட்டீங்க. நீங்கள் யாருமே என் மனசை புரிஞ்சிக்கல, என்னோட குறைகளை தான் தேடி தேடி பார்த்தீங்க. அன்புள்ள சமூகத்திற்கு, நீங்கள் எல்லாரும் நான் போட்டிருக்க ட்ரெஸ் மேலே தான் பழி சொன்னீங்க. நான் இது பண்ணுறேன், அங்கே போகிறேன், அதனால தான் இப்படிலான்னு பழி சொன்னீங்க. பறக்கும் என் ரெக்கைகள் தான் தப்புன்னு சொன்னீங்க. இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கொடுத்ததோ அதெல்லாம் இன்னைக்கு என்னோட பெரிய தப்புன்னு உணர வச்சிட்டீங்க. அன்புள்ள சட்டத்திற்கு, நான் எவ்வளோ அடிபட்டு கீழே விழுந்தாலும் பொண்ணுனாலே அமைதியாக இருக்கணும்னு ஒரு போதை மறந்த எனக்குள்ளே செலுத்தி அந்த பிடி என் கழுத்தை நெரிச்சு நான் அடிப்படையாமல் போகிறதே தப்பு, அது சாத்தியமற்றதுன்னு இந்த ஊர் சொல்கிறத பார்க்குறீங்க. என் கண்கள் எல்லாம் வீங்கியிருக்கு, என் எலும்புகள் உடஞ்சி போயிருக்கு, என் மனசு புண்பட்டுருக்கு. ஆனாலும் இந்த சட்டத்தில் இருக்க சில ஓட்டைகளை வச்சு என் வாழ்க்கையை பறித்த அந்த கேவலமான மனுஷன் இது எல்லாத்தையும் அவனோட அடையாளமாக மாற்றிக்கிட்டு எங்கேயோ தப்பிச்சு போகிறான், நல்லா வாழறான். அவனுக்குள்ளே எவ்வளோ கேவலமான அசுத்தங்கள் இருக்குன்னு உங்கள் யாருக்குமே புரியல. அன்புள்ள என் நாட்டிற்கு, நான் உங்களோட பொண்ணு தான், இருந்தாலும் ஏதோ ஒரு பயத்தோட தான் இந்த மண்ணில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். சீக்கிரம் இந்த நாட்டில் ஒரு பாதுகாப்பான இடம் உருவாகணும். அங்கே இந்த பெண்கள் எப்போவும் நிம்மதியாக சுற்றி வரணும். அந்த ஒரு நாளுக்காக நான் காத்துட்ருக்கேன். அன்புள்ள பார்வையாளர்களுக்கு, இது எல்லாத்தையும் நான் ஒரு பெண்ணோட குரலில் சொல்லியிருந்தாலும் அதையும் நீங்கள் குறை சொல்லி மட்டன் தட்டி தான் பேசியிருப்பீங்க. அதனால தான் ஒரு ஆணோட குரலை சொல்லியிருக்கேன். பெண்கள் பேரில் நதி இருக்குது, பெண்கள் பேரில் கடவுள் இருக்குது. அது எல்லாத்தையும் எவ்வளோ அழகாக மதிக்கிறோமோ அதே போல் நிஜமாக வாழ்கிற பெண்கள் மேலேயும் ஒரு நல்ல மரியாதை வச்சுருந்தா இங்கே எந்த ஒரு பெண்களும் இவ்வளோ துயரத்துக்கு உண்டாக மாட்டாங்கள, இவ்வளோ கஷ்டப்பட மாட்டாங்கள. திருந்துவோம். நன்றி.